புனித அருளானந்தரின் சரித்திரம். அருளும் ஆனந்தமும் நிறைந்த புனித அருளானந்தர் தமிழக கத்தோலிக்க விசுவாசிகளின் மனதில் தனித்துவமான இடம் பிடித்தவர். வீரத்துக்கு புகழ் பெற்றவர். சின்ன சவேரியார், இந்தியாவின் திருமுழுக்கு யோவான், பண்டார சுவாமிகள், ஜான்தே பெருட்டோ, ஓரியூரின் ஒளிவிளக்கு, மரபநாட்டு மாணிக்கம், ஓரியூரில் சிவந்தமன் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் அருளானந்தர். மதுரை, சிவகங்கை, மறைமாவட்ட இறைமக்கள் புனித அருளானந்தரை தங்கள் மறைமாவட்டத்தின் பாதுகாவலராக கொண்டாடி மகிழும் அதே வேளையில் தங்களது குழந்தைகளுக்கு அருளானந்தரின் பெயரையே சூட்டி மகிழ்கிறார்கள். அதே போன்று இவ்விரு மறைமாவட்டங்களைச் சார்ந்த பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் புனிதரின் பெயரை தங்கள் நிறுவனத்திற்கு சூடிக்கொள்வதில் மிக பெரும் கௌரவமாகவும் பெருமையாகவும் கருதுகிறார்கள். தமிழகத்தில் பல பகுதிகளில் உள்ள பங்கு ஆலயங்கள், கிளை கிராமங்கள் ஆகியவற்றின் பாதுகாவலராக புனித அருளானந்தரே திகழ்கிறார். புனித அருளானந்தரின் பெயரில் ஏராளமான ஆலயங்கள் நேர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. அருளானந்தரின் பக்தி தமிழகத்தின் மூலை முடுக்கெங்கும் பரவியிருந்தாலும் அருளானந்தரின் பக்தர்களில் நம் மனதை கவர்பவர், தனியிடம் பிடிப்பவர் பெருமாள். யார் இந்த பெருமாள்? வியப்புக்குரிய உண்மையெனில் இந்த பெருமாள் தான் மன்னரின் ஆணைக்கு பணிந்து அருளானந்தரின் தலையை வாளால் வெட்டி சாய்த்து கழுமரத்தில் தொங்கவிட்டவர். அருளானந்தரை கொலை செய்தவர் அருளானந்தரின் பக்தரானார். கொலையாளியையும் ஈர்த்த இந்த அருளானந்தர் யார்? அயல் நாட்டில் பிறந்த இப்புனிதர் எதற்காக இந்தியாவிற்கு வந்தார்? சின்ன சபேரியார் என்று செல்லமாக ஏன் அழைக்கப்பட்டார்? எதற்காக அவரின் தலை வெட்டப்பட்டது? தலை வெட்டப்பட்ட இடத்தில் நிகழ்ந்த அதிசயம் என்ன? இந்தியாவின் திருமுழுக்கு யோவான் என்று அவர் அழைக்கப்பட்ட காரணங்கள் என்ன என பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இந்த வீடியோ. வாருங்கள், ஓரியூரின் ஒளிவிளக்கு புனித அருளானந்தரோடு பயணிப்போம். புனித அருளானந்தர் போர்ச்சுக்கல் நாட்டில் லிஸ்பன் நகரில் கிபி 1247 மார்ச் மாதம் முதல் நாள் பிறந்தார். அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் ஜான்தே பெருட்டோ. பிருட்டோவுக்கு 4 நடக்கும் போது அவரது தந்தை நாட்டை காக்கும் பணியில் இறந்துவிட்டார். அன்னையின் அரவணைப்பிலும் உடன் பிறந்தோரின் பாசப்பிணைப்பிலும் வளர்ந்தார். இவரது குடும்பம் அரச குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததால் புனிதர் இளவரசர் பெட்ரோவுக்கு உற்ற நண்பனாக விளங்கினார். 11 நடந்து கொண்டிருந்த போது திடீரென எதிர்பாராத விதமாக கடும் நோயினால் அவதிப்பட்டார் சிறுவன் பிருட்டோ. சாவின் விளிம்புக்கு சென்றார். அவர் பிழைப்பார் என்று அவர் தாயை தவிர வேறு எவரும் எதிர்பார்க்கவில்லை. தனது மகன் பிழைத்தெழுந்தால் ஓராண்டிற்கு புனித சவேரியாரை போன் நீண்ட அங்கி அணிந்து வாழச் செய்வேன் என உருக்கமாக நேர்ச்சி செய்து ஜெபித்தார் அந்த தாய். அவரது ஜெபத்திற்கு அற்புதமாக பதில் கிடைத்தது. அற்புதமாக உயிர் பிழைத்துக் கொண்டார் புனிதர். நலமடைந்த பின் அன்னையின் நேர்ச்சிக்கு ஏற்ப புனித சவேரியாரின் உடைதரித்து வாழ்ந்தார். நேர்ச்சிக்காக புனித சவேரியாரை போன்று நீண்ட அங்கி அணிந்த புனிதர் நிஜ வாழ்விலும் புனித சவேரியாராகவே வார எண்ணினார். புனிதரின் லட்சியமும் இலக்கும் நாளடைவில் விரிவடைய ஆரம்பித்தது. ஆடையில் மட்டுமல்ல, தனியொரு ஆளாகவும் நபராகவும் புனித சவேரியாராகவே மாற எண்ணினார். அவரை போன்று மறைபணியில் ஈடுபட வேண்டும், இயேசு என்கிற ஒளியை உலகெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார். மகனின் பாசத்திற்காக அவரது தாய் ஏக்கமாக ஏங்கினாலும் என்னை விட தனது தாயையோ தந்தையோ நேசிப்பவர் இறையாட்சிக்கு உரியவராகிவிட முடியாது என்கிற இயேசுவின் சீடத்துவ அழைப்புக்கு இணங்கி உறவினர்களையும் உறவுகளையும் உதறிவிட்டு கிபி 1662 தன்னுடைய 15 வயதில் சேசு சபையில் சேர்ந்தார். கோயம்பரா என்ற இடத்தில் பயிற்சி நிலையில் இருந்த புனிதருக்கு இந்தியாவில் பணியாற்றிய பல்தாஸ்தர் தெகோஸ்தா என்கிற இயேசு சபை குரு அவர் இந்திய மண்ணில் ஆற்றிய பணிகளை எடுத்துக் கூறினார். இதனால் புனிதருக்கு இந்தியா சென்று பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. அதற்கு அனுமதியும் விரைவில் கிடைத்தது. மகிழ்ச்சி வெள்ளத்தில் இந்தியா நோக்கி பணி செய்ய புறப்பட்டார். மறைபணி தாகம், மறைபணி ஆர்வம், சேசு சபையில் குரு, இந்தியாவில் குறிப்பாக தென் தமிழகத்தில் இறைபணி என்று பல பரிமாணங்களில் சவேரியாரை பிம்பமாக பிரதிபலித்ததால் சின்ன சவேரியார் என்று செல்லமாக தமிழ். கிபி 1673 செப்டம்பர் 7 கோவா வந்தடைந்தார். புனித சின்னப்பர் கல்லூரியில் இறையியல் பயின்றார். பின்னர் மலபார் மாநிலத்தின் மையத்தளமாக இருந்த அம்பலக்காட்டில் தமிழ் பயின்றார். தன் பெயரையும் அருளானந்தர் என மாற்றி தமிழ் துறவி போல காவி உடை அணிந்து பணியாற்றினார். மதுரையை தலைமை பீடமாக கொண்டு மதுரை மறைபணி நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. இறைபணியில் 10 கழிந்த பின் மதுரை மறைபணி தளத்தின் தலைமை குருவாக உயர்த்தப்பட்டார். மதுரை, திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, ஆற்காடு போன்ற பகுதிகளில் பணி செய்தபின் மரபநாட்டிற்குள் நுழைந்தார். அங்கும் ஏராளமானோரை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தார். நெருக்கடிகளையும் சிறைச்சாலைகளையும் தனது பணிகளுக்கு இடையே சந்தித்தார்.
இவரின் இறைவனியின் மீது வெறுப்பு கொண்ட குறுநில மன்னன் புனிதரை சிறையில் தள்ளினார். சில நாட்கள் அந்த குறுநில மன்னனின் அரண்மனையில் குதிரைகள் யானைகள் அனைத்தும் நோய்வாய்ப்பட்டு மடிந்தன. இதனால் பயந்து போன அந்த குறுநில மன்னன் அருளானந்தர் சாதாரண மனிதர் அல்ல, அவர் இறை மனிதர் என்பதை உணர்ந்தார். அதனால்தான் அவரை துன்புறுத்த அரண்மனையில் உயிரினங்கள் மடிகின்றன என்பதை உணர்ந்தார். தனது தவறுக்கு வருந்தி புனிதரை விடுதலை செய்தான் அந்த குறுநில மன்னன். இந்நிலையில் கிபி 1687 செப்டம்பர் 8 மரியன்னையின் பிறந்த நாள் என்று தனது தாய் நாடு நோக்கி பயணித்தார். தனது தாய் நாட்டிலும் இந்திய சன்னியாசி போன்றே வாழ்ந்தார். உணவு உடை அனைத்திலும் கட்டுப்பாடுகளை கடைபிடித்தார். போர்ச்சுக்கல் நாட்டு அரசரிடமிருந்து அரசவை பதவி தேடி வந்தது. அப்போதும் அதை நிராகரித்து துறவு வாழ்வை தொடர்ந்தார். கிபி 1690 நவம்பர் 2 மீண்டும் இந்தியா வந்தடைந்தார். ஆவூர், காமநாயக்கன்பட்டி, மதுரை ஆகிய ஊர்களில் இறைபணி செய்தபின் மரப நாட்டுக்கு வந்தடைந்தார். அங்குதான் மன்னர் சேதுபதியின் சிற்றரசர்களில் ஒருவரான தடியத்தேவர் தீராத நோயினால் அவதிப்பட்டு வந்தார். மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் அருளானந்தரின் ஆசியை நாடினார். அருளானந்தர் வராவிடிலும் அவரது சீடர்கள் யாராவது வந்தால் போதும் என்று கெஞ்சினார். தன்னுடைய சீடர் சிலுவை நாயக்கரை அரசனை சந்திக்க அனுப்பி வைத்தார் புனிதர். சிலுவை நாயக்கரின் ஜபம் தடியத்தேவரை நலமடைய செய்தது. இதனால் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக முடிவெடுத்தார். 5 மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த அரசருக்கு தனது வாழ்வு நற்செய்திக்கு முரணாக இருப்பதை புனிதர் வழியாக உணர்ந்தார். இயேசுவின் போதனையை பின்பற்ற விரும்பிய அரசர் தன்னுடைய முதல் மனைவியை மட்டும் தன்னோடு வைத்துக் கொண்டு மற்ற 4 பேருக்கும் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து அவர்களுடைய வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். அரசரால் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட 4 மனைவியருள் ஒருவர் மன்னர் சேதுபதியின் சகோதரி கடலாய். இச்செய்தியை கேள்வியுற்ற அரசன் சேதுபதி சீற்றம் கொண்டான். அவன் கூலி ஆட்களை கொண்டு இப்பிரச்சனைக்கு காரணமாகிய அருளானந்தரை கொலை செய்ய முடிவெடுத்தான். கிபி 1693 தொடக்கத்தில் மன்னர் சேதுபதி அருளானந்தரை கைது செய்து பலவாறாக சித்திரவதை செய்தார். பாலும் கிணற்றில் தலைகீழாக இறக்கினான். பாறையிலிருந்து உருட்டி விட்டான். இப்படியாக அருளானந்தரை பல்வேறு விதங்களில் சித்திரவதை செய்தான். ராமநாதபுரம் சிறையில் புனிதர் அடைக்க தடியத்தேவர் அருளானந்தரை காப்பாற்ற முயற்சி செய்தார். வேத சாட்சியாக மறிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் புனிதரிடம் பற்றி எரிந்ததால் அருளானந்தர் தடியத்தேவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு உடன்படவில்லை. என்னை கொன்றுவிட்டு என் குருவை கொல்லுங்கள் என்று குரல் எழுப்பி பார்த்தார் தடியத்தேவர். அதற்கும் அரசன் சேதுபதியிடமிருந்து பதில் கிடைக்கவில்லை. பிப்ரவரி 4 அருளானந்தரை ஓரியூருக்கு இழுத்துச் சென்றார். அங்கே கழுமரத்தில் ஏற்றப்பட்டு அருளானந்தர் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். அவரின் ரத்தம் பட்ட இடமெல்லாம் சிவந்த மண்ணாக மாறியது. அது இன்றளவும் புனிதரின் வேத சாட்சியத்திற்கு சான்று பகர்கிறது. அம்மண் புதுமைகள் நிகழ்த்தும் பொக்கிஷமாக திகழ்கிறது. இதனால் அருளானந்தர் ஓரியூர் மண்ணிலே ஆண்டவர் இயேசுவுக்காக மறை சாட்சியாக கோதுமை மணியாக உயிர் துறந்தார். அருளானந்தர் இறந்த பிறகு 7 தொடர்ந்து அவ்வூரில் மழை பெய்தது என்பது வரலாறு. அருளானந்தர் மறை சாட்சியாக உயிர் நீத்த செய்தியை கேள்விப்பட்ட போர்ச்சுக்கல் இருந்த அவருடைய அன்னை மிகவும் வருந்தி துக்கம் கொண்டாடுவோருக்கான ஆடையை உடுத்தினார். ஆனால் அருளானந்தரின் நெருங்கிய நண்பரும் அரசருமான 2 இது துக்கப்பட வேண்டிய காரியம் அல்ல, மாறாக மகிழ்ந்திருக்க வேண்டிய காரியம் என்று சொல்லி அருளானந்தரின் அன்னைக்கு அரசிக்குரிய ஆடை அணிவித்து அவரை சிறப்பு செய்தார். புனிதரின் மறைசாட்சியம் பற்பல வழிகளில் திருமுழுக்கு யோவானை நினைவுபடுத்துகிறார். அதனால்தான் இந்தியாவின் திருமுழுக்கு யோவான் என அழைக்கப்படுகிறார். திருமுழுக்கு யோவான் மன்னன் ஏரோதின் திருமண உறவில் நடந்த தவறை சுட்டி காட்டினார். புனித அருளானந்தர் தடியத்தேவரின் திருமண பந்தத்தில் உள்ள தவறை சுட்டி காட்டினார். திருமுழுக்கு யோவானை ஏரோதியால் வஞ்சகமாக பழிதீர்த்தார். புனித அருளானந்தரை வஞ்சகம் நிறைந்த கடலாயின் சகோதரன் சேதுபதி பழிதீர்த்தார். அருளானந்தர், திருமுழுக்கு யோவான் இவ்விருவரின் தலையும் வெட்டப்பட்டு வேத சாட்சியானார்கள். இவ்வாறாக புனிதரின் மறை சாட்சியம் பற்பல வழிகளில் திருமுழுக்கு யோவானை நினைவுபடுத்துவதால் இந்தியாவின் திருமுழுக்கு யோவான் என்கிற பெருமை பெறுகிறார். வீரம் நிறைந்த அருளானந்தர் ஏராளமான புதுமைகளும் நிகழ்த்தியுள்ளார். இறைவன் அவருக்கு ஏராளமான வல்லமையையும் பொழிந்திருந்தார். இந்தியா நோக்கி அவர் கப்பலில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட பெரும் புயலால் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தது அவர் பயணித்த கப்பல். அவ்வேளையில் பயணிகள் ஒவ்வொருவரும் செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருந்தார்கள். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க துவங்கினார் புனிதர். சில நிமிடங்களில் காற்றும் புயலும் அடங்கியது. நிலைகுலைந்த கப்பல் நிதானம் அடைந்தது. நிம்மதி அடைந்த பயணிகள் மகிழ்ச்சியோடு பயணத்தை தொடர்ந்தார்கள். புனிதர் இந்தியாவில் பணி செய்து கொண்டிருந்த போதும் புதுமைகள் நிகழ்த்தினார். கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பலர் ஒன்று கூடி வயல்களில் பூச்சிகள் விழுந்து பயிர்கள் நாசமாய் போயின என்று கண்ணீரோடு முறையிட்டனர். நம்பிக்கையோடு இந்த சாம்பலை வயலில் தெளியுங்கள் என்று விபூதிபுதன் சாம்பலை அவர்களிடம் கொடுத்தார். அவர்களும் புனிதர் சொன்னபடியே செய்தார்கள். அற்புதமாக பூச்சிகள் மடிந்து நோய்கள் விலகி அமோக விளைச்சல் கிடைத்தது. அற்புதத்தால் ஈர்க்கப்பட்ட அவ்வூர் ஜமீன்தார் அருளானந்தரின் கோரிக்கையை ஏற்று இறைமக்கள் ஒன்று கூடி ஜெபிக்க ஆலயம் ஒன்று கட்டித்தந்தார்.
புனிதர் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதும் புதுமைகள் நிகழ்த்தினார். குதிரை வண்டியில் கட்டி இழுத்துச் செல்லப்பட்டார். அவருடைய உடலெங்கும் காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்தது. அப்போது அவர் புல்லூர் என்ற இடத்திற்கு அருகே சென்றபோது அருளானந்தரின் நிலை கண்டு அவர் மீது பரிதாபப்பட்ட ஒரு இந்து பெண்மணி தன்னுடைய வீட்டிலிருந்து கொஞ்சம் மோர் கொண்டு வந்து அவருக்கு குடிக்க கொடுத்தார். அதை அன்போடு பருகிய அருளானந்தர் அந்த பெண்மணியிடம் இந்த ஊரின் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவர் புல்லூர் என்றார். அதற்கு புனிதர், இனிமேல் இவ்வூர் புல்லூர் என்று அழைக்கப்படாது, மாறாக நெல்லூர் என்று அழைக்கப்படும் என்று கூறினார். அவர் கூறியபடியே அவ்வூர் நெல்லூர் என்று அழைக்கப்பட்டது. அதன் பின்னர் ஏராளமான நெல் அறுவடையும் நடந்தது என்பது வரலாறு. இவ்வாறாக வீரமும் புதுமையும் நிறைந்த புனிதரை அகில உலக திருச்சபை கௌரவப்படுத்தியது. கிபி 1852 ஏப்ரல் 8 திருத்தந்தை 9 அருளானந்தருக்கு அருளாளர் பட்டம் கொடுத்தார். கிபி 1947 ஜூன் 22 திருத்தந்தை 12 அருளானந்தருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார். புனிதரின் தலையை வெட்டி கழுமரத்தில் தொங்கவிட்ட பெருமாள் பின்னாளில் தான் செய்த தவறான செயலுக்காக வருந்தினார். கண்ணீர் மல்க அருளானந்தர் வெட்டப்பட்ட இடத்தில் நின்று ஜெபிப்பார். எதற்கும் யாருக்கும் அஞ்சாதவர் என்று பெயர் பெற்ற பெருமாள் அருளானந்தரின் வேத சாட்சியத்தால் ஈர்க்கப்பட்டு இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டார். பெருமாளில் துவங்கி கிறிஸ்துவை அறியாத ஆயிரக்கணக்கான நம் முன்னோர்களை கிறிஸ்துவிடம் அழைத்து வந்தவர் என்கிற பெருமை புனித அருளானந்தரை சாரும்.